Hey friends, Group 2 Mains class Tamilnadu Administration என்ற subjectல நம்ம வந்து இந்த recruitment related பார்த்துட்டு இருக்கோம் Union and State Government. So இதுல வந்து already 12 mark 15 mark பார்த்தாச்சு. இந்த வீடியோல வந்து நம்ம 6 marks வந்து பார்க்க போறோம். இது வந்து syllabus வந்து பாத்தீங்கன்னா State Government and Union Government இங்க தான் வந்து கவர் ஆகுது. So இதுல வந்து நம்ம 12 markல வந்து TNPSC UPSC related வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் 15 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த பியூரோக்ரஸி சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது, அதில் உள்ள தவறுகள் என்னென்ன இருக்குது, அதை கரெக்ட் பண்ண கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் தான் எடுக்கிறாங்க. இப்போ 6 மார்க்கில் வந்து ஜென்ரலான டாப்பிக்கு TNUSRB, அதுக்கப்புறம் TRB, அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்னு இதெல்லாம் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்ன்றது ஆல்ரெடி மெயின்ஸ் எக்ஸாமில் 3 மார்க்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பணி நியமனம் அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த சிவில் ரைட்ஸ் ஆக்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து சிபிஎஸ்சி, அதாவது இந்த சிபிஎஸ்சி நீட்டு இதை தான் வந்து இந்த டாப்பிக்கில் வராதான். பட் இதெல்லாம் இங்கே ரிலேட்டட் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி படிச்சிடணும். ஏன்னா இதெல்லாம் அப்படியே வந்து கேட்பாங்க, சில ஆர்கனைசேஷன் நேம் தான். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஒரு 10 பாயிண்டாவது நமக்கு தெரிஞ்சால் நம்ம ஆன்சர் வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள் TNUSRB, நமக்கு தெரியும் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இதை பற்றி நமக்கு கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ஒரு 6-7 பாயிண்டாவது நல்லா ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். ஸோ TNUSRBனா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம். இது வந்து நவம்பர் 1991 உருவான ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ இவங்க எதுக்காக உருவாகியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ரிசன் எக்ஸாம்ஸ், ஃபயர் எக்ஸாம்ஸ், ரிஸ்க் சர்வீசஸ், அதாவது காவல்துறை, சிறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், இதற்கான ரெக்ரூட்மெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து 1991 உருவாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்னால. ஸோ இதனுடைய ஆர்கனைசேஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சேர்மன் என்றவங்க இருக்காங்க. இவங்க வந்து டிஜிபி இந்த போஸ்டில் இருக்கிறவங்க தான் வந்து இதோட சேர்மனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி, அதாவது அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இருக்காங்க, கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர். அதுக்கப்புறம் ஒரு மெம்பர் செக்ரட்டரி இருக்காங்க, ஒரு லீகல் அட்வைசர் இருக்காங்க, அண்ட் ஒருத்தவங்க வந்து டிஎஸ்பி, டெபியூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 ஸ்டாஃப்ஸ். ஸோ இதனுடைய இவங்க ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய செயல்பாடுகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இவங்க வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், தாலுக், அப்புறம் ஏஆர்டிஎஸ்பி, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதே சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டெக்னிக்கலாகவும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, தொழில்நுட்பம் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாம்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணியும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், ஜெயில் வார்டர்ஸ், ஃபயர்மேன், இதுக்கும் ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டு இந்த மாதிரி பர்சன்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நார்மல் தான், நீங்கள் ஆனால் ஜஸ்ட்டு ஓரளவுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னா தான் இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆசிரியர் தேர்வாண்மையம், நம்ம வந்து டிஆர்பி எக்ஸாம் சொல்கிறோம்ல. ஸோ இவங்க வந்து 1987 தான் உருவாகியிருக்காங்க. நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் 1986 தெரியும். ஸோ அதுபடி தான் குவாலிட்டியான டீச்சர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டோவோடு தான் இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து உருவாகியிருக்கு. 2009 கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்திய பிறகு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்துவதற்கான மைய அமைப்பாக நியமிக்கப்பட்டது. ஸோ இவங்க வந்து 2009 தான் பார்த்தீங்கன்னா நோடல் ஏஜென்சியாக ஆகியிருக்காங்க. இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து வந்ததுக்கப்புறம் இவங்க தான் மெயினாக டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ஏஜென்சியாக ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பிடி அண்டு பிஜி தரத்தில் ஆசிரியர்களை பணி நியமனம் செய்தல். நெக்ஸ்ட் வந்து காலேஜஸ்ல வந்து லெக்சரர்ஸ், ஜூனியர் ப்ரொஃபஷன்ஸ் இன் லா கலெக்ட்ஸ் பை கண்டக்டிங் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வித் டிரான்ஸ்பரண்ட் மேனர், கல்லூரிகளில் விரிவுரையாளர்கள்,
சட்ட சேகரிப்புகளில் இளநிலை பணியாளர்களை வெளிப்படையான முறையில் போட்டித் தேர்வை நடத்துவதன் மூலம் பணி நியமனம் செய்கிறார்கள். ஸோ காலேஜஸில் வந்து அந்த லெக்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த லா காலேஜுக்கான ஜூனியர் ப்ரொஃபஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் இவங்களுக்கான எக்ஸாம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணி அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. மெயினாக இதை இதை பற்றி தான் நெட்டில் சர்ச் பண்ணாலும் அவ்வளோ கண்டக்ட் தான் கண்டென்ட் தான் இல்லை. ஸோ ஒரு நார்மலாக ஒரு 6 மார்க் அளவுக்கு டிஎன்யூஎஸ்ஆர் பிடிஆர்பி அதெல்லாம் சிம்பிளாக தான் வந்து கேட்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்னா என்ன, இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஸோ ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கவரிங் த பொட்டென்ஷியல் ஃபார் ஆக்சுவல் ஆர் ஆன்டிசிபேட்டட் ஆர்கனைசேஷன் வேகன்சிஸ். பணி நியமனம் என்பது உண்மையான அல்லது நிறுவனங்களில் எதிர்பார்க்கப்படும் காலி பணியிடங்களுக்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிய செயல்முறையாகும். ஜஸ்ட்டு அவங்க ஆர்கனைசேஷனுக்கு தேவையான அந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஆட்களை வந்து சேர்க்கறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் ரெக்ரூட்மெண்ட்ன்றது. ஸோ அதுக்காக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க பப்ளிக்கு. அது மூலமாக சூட்டபிள் பீப்புளை வந்து செலக்ட் பண்ணுறது தான் பணி நியமனம்ன்றது. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. முன்னாடியே ஒரு 10 பாயிண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அதில் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இவங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, குவாலிட்டியான கேண்டிடேட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணணும். அப்படியே வரவங்க எல்லாரையுமே ரெக்ரூட் பண்ணிட்டா அந்த ப்ரொஃபஷனுக்கு யார் சூட்டபிள்னு தெரியாமல் போயிடும்ல. அதனால் குவாலிட்டியான கேண்டிடேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு பூல், அதாவது அதுக்கான ஒரு தகுதியை வந்து உருவாக்கிட்டு அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறது. அதே தான் அந்த கம்பெனியோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சினா அவங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, டிஎன்பிஎஸ்சின்றது ஜஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மட்டும்தான், அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ண போகிறவங்கள தான் டிஎன்பிஎஸ்சி வந்து எடுத்துர போகிறாங்க. ஸோ யார் எதாவது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க, ஸோ யார் கரெக்டாக ஃபிட் ஆகுறாங்களோ அவங்கள வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கீ டேர்ம்ஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண, ஒரே வார்த்தைகள் தான் சூஸ் பண்ணுறது. பட் அந்த கீ டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபிட்டு, பூல், குவாலிட்டி, அதே தான் தரம், தகுதி, கம்பெனியோட கல்ச்சர். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரீம்லைன் த ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஹையரிங் ப்ராசஸஸ், பணி நியமனம் மற்றும் பணி அமர்த்துதல் செயல்முறைகளை நெறிப்படுத்தவும். ஸோ கரெக்டான அதுக்கான இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல், ஸோ அந்த நெறிப்படுத்துகிறாங்க, ஸ்ட்ரீம்லைன் செட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ் எம்ப்ளாயி டர்ன் ஓவர், பணியாளர் வருவாயை குறைக்கவும். ஜஸ்ட் அந்த சேலரின்றது ஒரு ஈக்குவலாக வந்து எல்லாருக்கும் போய் சேர்றது மாதிரி. நெக்ஸ்ட் வந்து லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், தலைமைத்துவ வளர்ச்சியை ஊக்குவிக்கவும். இம்ப்ரூவ் யுவர் பிராண்ட்ஸ் பர்செப்ஷன், உங்கள் அடையாளத்தின் உணர்வை மேம்படுத்தும். ஸோ இந்த மாதிரி தான் மெரிட் பேஸ்டு எடுக்கிறது, ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட்டை வந்து குறைக்கிறது. ஏன்னா அப்படியே ரேண்டமாக நம்ம வந்து எல்லோரையும் சூஸ் பண்ணிட முடியாதுல்ல, அதில் யார் வந்து கரெக்டாக இது பண்ணுறோமோ, ஸோ அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் குறையுது. ஸோ இதெல்லாம் ஜென்ரலான வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட்டு, மெரிட் பேஸ்டு, பிராண்ட் பர்செப்ஷன், பூல், குவாலிட்டி, ஃபிட்டு, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் கொண்டு எழுதுனீங்கன்னா நல்ல ஸ்கோர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டு, குடிசார் அல்லது சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955. இது வந்து ஆக்சுவலி இந்த ஏரியாவில் படிக்க வேண்டிய ஒரு டாபிக் வந்து கிடையாது, பட் இருந்தாலும் இங்கே வந்து எடுத்தாச்சு. நான் வந்து சிவில் சர்வீசஸ், ஏன்னா நம்ம ஃபுல்லாக பப்ளிக் சர்வீசஸ் பற்றி படிக்கிறனால சிவிலும் ஓகே இதில் தான் வரும்னு நினச்சி தான் எடுத்தேன். பட் ஓகே, இங்கே நம்ம படிக்கிறதுனால எதுவும் குறைஞ்சிட போகிறதில்ல. இது ஆக்சுவலி சோஷியல் இஷ்யூஸ்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த பாவர்ட்டி, சானிடேஷன் தான் படிக்கிற மாதிரி அங்கே வந்து இது இன்னும் சூட் ஆகும். ஸோ இந்த சிவில் சர்வீசஸ் ஆக்ட் 1955, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதை வந்து ஐசிஆர்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. சிவில் ரைட்ஸ் ஆக்ட், இந்தியன் சிவில் ரைட்ஸ் ஆக்டு ஐசிஆர்ஏனா. ஸோ ஐசிஆர்ஏ என்பது இந்திய அரசியலமைப்பின் 17வது விதியின் மூலம் தீண்டாமை ஒழிக்கப்பட்டதன் காரணமாக ஒரு தனிநபர் உரிமைகளை பெறுவதை குறிக்கிறது. ஸோ நமக்கு வந்து தெரியும், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 17 வந்து
ரைட் டு அபாலிஷ் அன்டச்சபிலிட்டி தெரியும், தீண்டாமை ஒழிப்புன்னு, அதை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது அன்டச்சபிலிட்டி சொசைட்டியில் வந்து இருக்கவே கூடாது, அதுக்காக ஸ்ட்ராங்காக ஒரு சட்டம் வேணும். இப்போ வந்து நார்மலாக ரைட் ஆர்டிக்கல் 21A, ஆர்டிக்கல் 21 படி இந்த மாதிரி வந்து சைல்ட் லேபர் அபாலிஷன் சொல்லியிருப்போம். ஆனால் அதிலே ஆர்டிக்கல் 21A படி தான் நம்ம வந்து இந்த எஜுகேஷன்ன்றதை கம்பல்சரி தரணும், அது மூலமாக தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி தான் இந்த அன்டச்சபிலிட்டின்றது கான்ஸ்டியூஷனில் இருக்குது, ஸோ அதுபடி இந்த ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெட்ரல் லா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே இந்த சட்டத்தை வந்து உருவாக்க முடியும். ஸோ இந்த சட்டத்தை மீறி கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு லாவும் வந்து எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது, இந்த சட்டத்தை வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஆக்டில் வந்து என்னென்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா, எது எதுக்காக தான் பனிஷ்மெண்ட் தராங்க இந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா, ரிலீஜியஸாக டிசபிலிட்டிஸ் நமக்கு தெரியும், ஒரு காலத்தில் தான் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது, தண்ணி எடுக்கக்கூடாது, கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து எங்கேயாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு. புனிதக்குளம், ஆறு, கிணறு இந்த இடத்துல தான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ரிலீஜியஸாக வந்து தாக்குனாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அதுக்கப்புறம் சோஷியலாக டிசபிலிட்டிஸ், சமூகம் சார்ந்த குறைபாடுகள், அதாவது மெயினாக வந்து ஒரு ஹோட்டலில் போய் காமனாக அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து சாப்பிட விடலைன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இல்லை ஏதாவது ஒரு பார்க்கு பீச்சு இந்த மாதிரி பிளேஸில் தான் டிஸ்கிரிமினேஷன் இருந்தாலும் அங்கேயே வந்து பனிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஏதாவது அவங்களோட பேக்ரவுண்டை பார்த்து அவங்களுக்கான லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணாங்கன்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. சஸ்பென்ஷன்ஸ் மேட் பை தி கவர்மெண்ட், ஸோ கவர்மெண்ட் வந்து ஏதாவது வந்து சஸ்பென்ஷன்ஸ் ஏதாவது சஸ்பென்ஷன் கூட ஏதாவது இந்த அன்டச்சபிள் பேஸ்டு இருந்தாலும் அதுக்கும் வந்து பனிஷ்மெண்ட் வந்து உண்டு. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் பிளேஸ், அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ இங்கேயும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாங்கன்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. அப்புறம் அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து விற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. வேறு எது எதுக்காக தான் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, பேச்சு அல்லது எழுதப்பட்ட வார்த்தைகளால் அல்லது குறியீடுகள் மூலம் துன்புறுத்துதல், அதாவது சில நேரத்தில் வந்து அதாவது ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இங்கே அலோவ் பண்ணுறதா, அதை தவிர்த்து வந்து ஒரு பப்ளிக் மீடியாலே வந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்து இவங்களை பற்றி தப்பாக எழுதிட்டாங்க, தட் இஸ் அன்டச்சபிள் பேஸில் ஏதாவது எழுதிட்டால் கூட அதுக்கும் வந்து பனிஷ்மெண்ட் உண்டு. ஸோ வார்த்தைகளால் கூட வந்து காயப்படுத்தக்கூடாதுன்றது தான் அந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எ பப்ளிக் சர்வன்ட் ஹூ நெக்லெக்ட்ஸ் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் எனி அஃபன்ஸ் இஸ் பனிஷபல், எந்த ஒரு குற்றத்தின் விசாரணையையும் புறக்கணிக்கும் அரசு ஊழியர் தண்டிக்கப்படுவார். ஸோ இவங்கள வந்து விசாரிக்க மாட்டோம் அந்த மாதிரி சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணாமட்டாலும் அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் உண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசரியா அலோஸ் லிமிட்டேஷன் ஆஃப் சிவில் கோட்ஸ், அதாவது இந்த சட்டத்தின் விதிகளுக்கு முரணான எந்த ஒரு வழக்கையும் எந்த ஒரு சிவில் அல்லது உரிமையியல் நீதிமன்றம் நடத்தாது அல்லது தொடராது. ஸோ இந்த சட்டத்தை மீறி யாராவது வந்து தட் இஸ் இவங்கள வந்து நாங்கள் வந்து எதுவும் பண்ணலை, அன்டச்சபிள் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு கேஸ் போட்டால் கூட, இப்போ அன்டச்சபிலிட்டி ரிலேட்டடாக ஒருத்தவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க எங்களை வந்து இவங்களை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு, ஆனால் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு சைடு போட்டாலும் அதை வந்து கோர்ட் வந்து எடுத்து நடத்தக்கூடாது. ஸோ யார் வந்து அஃபென்ஸாக சொல்லி போட்டாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து கேஸ் வந்து இருக்கணும். ஸோ இந்த ஆக்ட் மூலம் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் என்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வைக்குது, மத சுதந்திரம் என்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக வந்து வைக்குது. ஸோ இதுதான் இந்த சட்டம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி, சிபிஎஸ்சினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், இது வந்து நமக்கு தெரியும், இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு ஒரு போர்டு தான். இது வந்து 1962 வந்து வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் சில நோக்கங்கள் செயல்பாடுகள் கொண்டு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ இவங்க இந்த போர்டில் படிக்கிறவங்க எல்லாருமே என்சிஆர்டி,
அந்த நமக்கு தெரியும் என்சிஆர்டி புக்ஸ் அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்ஸு. ஸோ சிபிஎஸ்சி படிக்கிறவங்க தான் என்சிஆர்டி புக்ஸ் தான், நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இந்த பாடத்திட்டத்தை பேஸ் பண்ணி தான் படிக்கிறாங்க. நமக்கு வந்து தெரியும் நம்ம சமச்சீர் புக்ஸ்லாம் வந்து நிறைய ஃபேக்சுவலாக இருக்கும், நிறைய விஷயம் இருக்குன்னு. ஆனால் இவங்க புக்கில் தான் குறிப்பிட்ட சில கண்டென்ட் இருந்தாலும் டீப்பாக வைட் நாலேஜ் தரும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த சிபிஎஸ்சின்றது யார் கண்ட்ரோலில் இருக்குது பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கல்வி அமைச்சகம். அதில் வந்து செக்ரட்டரி, ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்கே போய் சிபிஎஸ்சின்றது உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயத்த மட்டும் எடுத்து அப்படியே எழுதிட்டு இருந்தால் மார்க் கிடைக்காது. ஒரு சில விஷயமா ஸ்டாண்டர்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும். இவங்க வந்து மெயினாக வந்து 10th and 12th போர்டு எக்ஸாம்ஸ் வந்து மெயினாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎம்டி, ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட், இதையும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு, இதையும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக இதே மாதிரி நீட் இதெல்லாம் நான் வந்து மெட்டீரியலை கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மெயினானதை நம்ம வந்து கிளாஸ்லேயும் எடுத்துடுறோம். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானது தான். ஸோ மேக்ஸிமம் படிக்கும் போது கொஞ்சம் கிளியராக வந்து படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மந்த் எடுத்தால் குறைஞ்சது வந்து 30-40 டாபிக்ஸ் அது கவர் பண்ண தான் டார்கெட்டு. நிறைய இருக்குதான், ஒரு மந்த் எடுத்து பார்த்தீங்கன்னா 200 டாபிக் கூட வந்து இருக்குதான். பட் எல்லாமே படிக்கிறது அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக் இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70% மார்க் வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ், இது ஒரு 20%. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரு 20% தான். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முக்கியம் தான், இங்கேயும் இங்கேயும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி எழுத வந்து கற்றுக்கணும். அப்போ பண்ணும்போது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக் தான் இன்னும் அடிஷ்னல் மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சுக்கணும், அதாவது தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் கூட படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க. பட் ரொம்ப நிறையா வந்து அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு இதை வந்து விட்டுறக்கூடாது. இதை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் வந்து கிடைக்கும். ஸோ நான் ரிலேட்டடாக ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து தெரியல. இன்னும் கொஞ்சம் குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக நிறைய அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் சைல அது ரிலேட்டடாகவும் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ.